இரவும் மாலை பூங்காவில் சந்தித்து பேசுவது வழக்கம். இன்றும் என்னடா சரவணா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லப்பா, இப்பதான் வந்த. என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்லடா, கொஞ்சம் வேலை, அதான் இடம் இருக்கு. குழந்தைங்களா நல்லா இருக்காங்களா? ஆண்டா நல்லா இருக்காங்க. உன் பையனும் என் பையனும் கிளாஸ்மேட் தான், தெரியும் தானே? ஆ, உன் பையன் என்ன ஆகலாம்னு இருக்க? அவன் விருப்பம் என்னவோ அதான்ப்பா எனக்கு முக்கியம். என்னப்பா ஒரு வாத்தியார் வந்துட்டு போய் பேசுறேன்? பசங்களுக்கு நல்லது கிடையாது தெரியும், நம்ம தான் அவங்க ஒரு நல்ல இலக்கை பிக்ஸ் பண்ணி தரணும். அவன் வாழ்க்கைய வந்தப்பா தீர்மானிக்கணும். சரி, நேரமா நாளைக்கு பாக்கலாம். சரிப்பா. என்னடா சரவணா, சாப்பிடாம எதையோ என்னடா கதையும் சாப்பிடாம எதையோ யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஸ்கூல் வரவே பிடிக்கல. எங்க அப்பா என்ன டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. டாக்டர் ஆகுது நல்லது தானேடா, உங்க அப்பா உனக்கு அதானே யோசிச்சிருக்காரு. நேற்று கூட எங்க அப்பா நீ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன ஆக போறன்னு கேட்டாரு. எனக்கு ஒரே ஐடியா இல்லைன்னு சொன்னா அதுக்கு எங்க அப்பா வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டா எது எது படிச்சு என்னென்ன வேலைக்கு போகலான்னு நேற்று ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி உறுப்பத்தை வந்து உங்க அப்பாட்ட சொல்லலாமேடா. உங்க அப்பானா பரவாயில்லடா, உன் விருப்பத்தை கேட்கிறாரு. ஆனா எங்க வீட்டுல கதையே வேற. எங்க அப்பா நாங்க பிறந்தப்பவே என்னையும் அக்காவையும் டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது போலவே என் அக்காவையும் டாக்டர் ஆக்கிட்டாரு. அடுத்தது நான் தான். என் அப்பா வீட்டுல இருந்தா நான் புக்கும் கையோட இருக்கணும், இல்லைன்னு நச்சரிச்சுட்டே இருப்பாரு. அதாண்டா கஷ்டமா இருக்கு. சாப்பிட பிடிக்கல, படிக்க பிடிக்கல, வாழவே பிடிக்கலடா. ஏன்டா சாப்பிடும்போது பேசுறீங்க? அது எடுத்துக்கொடுங்க, நானாச்சும் சாப்பிடுறேன். கதையை கொஞ்சமாச்சும் சாப்பிடுறான். காட்சி மூன்று. பாப்பா கதிரு, சாப்பாடு அப்படியே இருக்கு. இப்பெல்லாம் சரியா சாப்பிடத்தும் இல்ல, சரியா பேசுறதும் இல்ல, என்னப்பா ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்கிட்ட இந்த ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. சரி, அப்பா வரத்துக்குள்ள ரெஃப்ரெஷ் ஆயிட்டு புக் எடுத்துட்டு போய் படிப்பா. அம்மா ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்குவா. ஏன்ப்பா, என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுப்பா. உங்களுக்கு தான் தெரியலம்மா, எனக்கு சின்ன வயசுலயே விவசாயம் எவ்வளவு பிடிக்கும்னு. நம்ம மாடி தோட்டத்துல கூட எவ்வளவு செடி நட்டு வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு பிடிக்கன்றதுக்காக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் கூட படிச்சுட்டு இருக்கேன். சரிம்மா, அப்பா வர நேரம் ஆச்சு, நான் போய் படிக்கிறேன். கதிர் என்ன பண்றான்? வாங்க, கதிர் படிச்சுட்டு இருக்கான். காஃபி போடவா? காஃபி எல்லாம் வேணாம், சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்டு படுக்கிறேன். விருப்படியே படிச்சு டாக்டர் ஆயிட்டா, அது சந்தோஷம் தான். ஆனா நம்ம சின்ன பையன் கதிருக்கு டாக்டர் ஆகுதுல விருப்பமே இல்லை. யாருமே எதையுமே விருப்பப்பட்டு பண்ணாதான் சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம பையன் கதிருக்கு தோட்டக்கலை, விவசாயம் இல்லலாதான் விருப்பம். நான் சொல்றத சொல்லிட்டேன், அது பிறகு உங்க இஷ்டம். என்ன சாவனா, சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு, வர வர டேஸ்டா சமைக்கிற போல. டேஸ்ட் ஒண்ணு நான் சமைச்சதுல இல்ல, இந்த காயில நம்ம பையன் கதிர் தான் நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல விளைவிச்சான், அதான் இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சஹானா, நம்ம பசங்களுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம பேசாம போய் சாப்பிட்டு தூங்கு. ஆனா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏண்டா என்னாச்சு? இன்னைக்கு என் ஊர் கோயில் திருவிழா, நான் ஸ்கூல் வர நான் மேம்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா. சரிடா, எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இருந்தாலும் வேற வழி இல்லை, ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். சரி, நான் வச்சிடறேன்டா. ஒரு நிமிஷம் இருடா, என் அம்மாட்ட கொடுக்குறேன். என்னப்பா கதிர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நேத்து மதியம் உன்னை பத்தி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான், ஏதோ வருத்தப்படாதப்பா. அப்பா அம்மா நம்ம நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. இப்ப கஷ்டப்பட்டாலும் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம்ப்பா. அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுத்துடாத. அப்பா அம்மா கிட்ட மனசை விட்டு பேசுப்பா. முடிஞ்சா ஈவினிங் வீட்டுக்கு வரேன்ப்பா. ஆ சரிங்க ஆண்டி. பையன் விஷயத்துல அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோம்னு இருக்கு. கதிருக்கு டாக்டர் ஆகவே விருப்பம் இல்லையா? ஆனா நான் டாக்டர் ஆகணும்னு என்ன கனவை நான் அவன் மேல திருக்கணும்னு நினைச்சேன். பயமா இருக்குடா, தப்பா முடிவு எடுத்துருவானா ஒன்னு. நானும் இதை பத்தி பேசலாம் தான் நினைச்சேன். நீ நான் டாக் வாத்தியார் ஆயிட்ட, நீ டாக்டர் ஆயிட்ட. அவனோட விருப்பம் என்னன்னு கேக்குறது நம்ம கடமை இல்லை. அவங்க இலக்கை நம்ம பிக்ஸ் பண்ணக்கூடாது, அவங்க இலக்கை அவங்க தான் பிக்ஸ் பண்ணும். அதுக்கு நம்ம வழிகாட்டியா இருக்கணும். யோசிப்பா, முடிஞ்சா அவன் பையன்ட்ட போய் பேசு. சரிப்பா. வாடா தம்பி. அம்மா என்னென்னவோ சொல்றாங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் அப்பா கிட்ட பேசுறேன். சரிக்கா. வாப்பா மதி. வாங்க ஆண்டி. என்னம்மா நீலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. வாங்க வாங்கண்ணா. என்னம்மா நீலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா கதிரே. ஆ சொல்லுங்கப்பா. என்னடா கதிரே,
டாக்டராக விருப்பம் இல்லையாமே, எல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, டாக்டராக விருப்பம் இல்லையாடா உனக்கு? உங்கள் விருப்பம் என்னடா கதை? பா, எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. நான் உங்கள் விருப்பத்துக்காக டாக்டரும் ஆகிறேன். ஆனால் என்னோட ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன்ப்பா. உங்களுக்காக நான் மக்களையும் காப்பாற்றுவேன், மக்களுக்கு தேவையான உணவுப் பொருளையும் செய்வேன்ப்பா. சரிப்பா. விட்டு கொடுத்தலும் மனம் விட்டு பேசுதலும் ஒருவரை ஒருவர் புரிதலுக்குள்ளாக்கும். குடும்பத்திலும் நட்பிலும் இது இருக்கும் பட்சத்தில் உறவுகளும் உணர்வுகளும் பலப்படும். விருப்பங்களை